அப்படி என்ன பண்ணிட்டார் சைலேந்திர பாபு? தமிழக இளைஞர்களின் ரோல் மாடல் என விமர்சிக்கப்படும் தமிழ்நாட்டின் ரியல் ஹீரோ IPS அதிகாரி சைலேந்திர பாபு தமிழக DGPயாக கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று பதவியேற்றார். அவர் பதவியேற்றதும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என DGP அலுவலகத்தில் தான் அளித்த முதல் பேட்டியில் தெரிவித்தார். அதன்படி கடந்த ஒரே மாதத்தில் பெறப்பட்ட 1594 மனுக்கள் மீது துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இவற்றில் 244 மனுக்கள் நீதிமன்றம் மற்றும் வேறு துறைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய காரணத்தினால் புகார்தாரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைத்து மனுக்கள் மீது விசாரணை முடிக்கப்பட்டது. மீதமுள்ள 1350 மனுக்களில் 14/7/2021 வரை 938 மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு தீர்வு காணப்பட்டுள்ளது. அந்த தீர்வு காணப்பட்ட மனுக்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு தொடர்பாக 291 மனுக்களும், சொத்து தகராறு தொடர்பாக 278 மனுக்களும், சட்டவிரோத நடவடிக்கை கட்டுப்படுத்த கோரி 70 மனுக்களும், காவல் நிலைய சேவைகள் வேண்டி 51 மனுக்களும், குடும்ப தகராறு தொடர்பாக 58 மனுக்களும், இதர காரணங்களுக்காக 190 மனுக்களும் அடங்கும். இன்னும் 412 மனுக்கள் மட்டுமே நிலுவையில் உள்ளது. அவையும் இன்னும் சில நாள்களுக்குள் தீர்வு கண்டு முடித்து வைக்கப்படும் என சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். பதவியேற்ற சில நாட்களில் சைலேந்திர பாபு தமிழகத்தின் தென் மண்டலமான மதுரைக்கு கடந்த வாரம் விசிட் அடித்தார். கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி திரை மறைவில் தங்கள் சமூக விரோத செயல்களை அரங்கேற்றி வந்த ரவுடிகள் கப்சிப்பங்கி ஆகிவிட்டனர். தற்போது தமிழகத்தில் சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. ஆகையால் இணையதளத்தில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அது தொடர்பாக மாவட்ட காவல்துறைகளுக்கு சைபர் கிரைம் வீடியோ தயாரித்து விழிப்புணர்வு அளிக்க உத்தரவிட்டார். அதில் சிறப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய நாமக்கல், விருதுநகர், சேலம், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறைக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். காவலர்களை ஊக்கப்படுத்துவதில் சிறந்த வெல்வேர் ஆபீசர் என பெயர் எடுத்தவர் சைலேந்திர பாபு. அந்த வகையில் காவலர்களுக்கு கட்டாய வார விடுமுறை அளித்தும் அப்படி லீவு எடுக்காத காவலர்களுக்கு அதற்குரிய ஊதியத்தை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதும் காவலர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் திருமண நாள், பிறந்த நாள் அன்று காவலர்களுக்கு விடுப்பு என்ற அறிவிப்பும் சைலேந்திர பாபுவை காவலர்கள் மத்தியில் போற்ற வைத்துள்ளது. 34 ஆண்டுகள் தமிழக காவல்துறையில் பணிபுரிந்து பழுத்த அனுபவம் வாய்ந்த DGP சைலேந்திர பாபு தான் பதவியேற்ற இந்த 37 நாட்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை முதற்கட்டமாக செயல்படுத்தியுள்ளார். அவர் DGPயாக பதவியேற்ற அன்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று பேட்டியளித்தார். அதன்படி இன்னும் பல ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை, நன்மைகளை தமிழக காவல்துறையும் தமிழக மக்களும் சந்திக்க உள்ளனர். மேலும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் குற்றங்களை குறைப்பதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக மாறப்போவதில் எந்த ஐயமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது போன்ற சினிமா மற்றும் கிரைம் தொடர்பான அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா Fourth யூடியூப் சேனலில் அடிக்கடி பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.